ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு அக்டோபர் 20 செலமா சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேகா காசு காணணுன்னே இப்போ நம்ம போய் காசு காணணும்னு சொல்லிவிட்டு நம்மளோட சிஓஓ போஸ்டிங்கை வந்து இது பண்ணிடுவாங்க. அப்புறமா ஜென்மத்துக்கும் இதில் நம்ம இருக்கவே முடியாது. இப்போ என்ன பண்ணுறது, நம்ம தொலைச்சா தானே நம்மளோட போஸ்டிங் போகும். வேறு யாராக தொலைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டோன்னா அப்போ இந்த பழியை யார் மேலே போடுறதுன்னு யோசிச்சுட்டு வீடு வரைக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. அப்போ அங்கே செல்லம்மா துணிக்காயை போட்டிருக்கதை பார்த்தோன்னே நேராக செல்லம்மா கிட்டே போய் விஷயத்தெல்லாம் சொல்லி எனக்காக நீ பழியை ஏற்றுக்கணுன்னே செல்லம்மா அப்படியே நடுங்கிறாங்க. இல்லைம்மா, வீட்டில் எல்லாருக்கும் என் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்குது, எல்லா நம்பிக்கையும் போயிடும் அப்படின்னே மேகா என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா கையை பிடிச்சி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அந்த மாதிரி சொல்றாங்க, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு இன்விடேஷன் கொடுக்கணும்னு ஃபோன் போட்டா, நான் கோயில் போயிட்டேன், செல்லம்மா கிட்ட பேக் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு தான் போனேன், ஆனா அவ வந்து கடைக்கு போயிட்டா போல, அது அந்த கேப்ல யாரோ பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னொன்னே எல்லாருமே அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. அப்போ உடனே மகேந்திரன் வந்து செல்லம்மா ரொம்ப திட்டிடுறாரு, உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சோம், அன்னைக்கு என்னன்னா ஃபைல தொலைச்சு இன்னைக்கு காசை தொலைச்சிட்டு வந்து நிக்கிற, என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிடுறாரு. இப்போ சித்து என்ன கேட்குறாருன்னா, என்ன மேகா இப்படி வந்து சொல்கிற, செல்லம்மா கிட்டே நீ பார்க்க சொன்னாலும் நீ தானே அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னொன்னே, அவள் தொலைச்சதுக்கு நான் எப்படி காரணமாக முடியுங்கிற மாதிரி மேகா பேசுகிறாங்க. அப்புறமா மகேந்திரன் என் கண்ணு முன்னாடியே நிற்காதுன்னு சொல்லி செல்லம்மாவை திட்டினோடனே செல்லம்மா வந்து அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ சித்துக்கு மட்டும் லைட்டாகவே டவுட்டாகவே இருக்குது. அப்போ சித்து மறுபடியும் மேகா கிட்டே என்ன கேட்குறாருன்னா, அதில் காசு இருந்த விஷயம் செல்லம்மாவுக்கு தெரியவே தெரியாது, ஆனால் நீ தானே அப்போ அது காரணமாக இருந்திருக்கணுன்னே, அப்படியே தெரிஞ்சிட்டாலும் அவன் நல்லா பாதுகாப்பாக வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சித்துக்கு என்ன டவுட் வருதுன்னா, ஏன் மேகா செல்லம்மாவை பேசவே விடலை, இதில் என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு லைட்டாக டவுட் வருது. இப்போ மேகா போய் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எதனாச்சும் ஹெல்ப் பண்ணிடி, எப்படினாச்சும் காணாம போன காசை வந்து இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டிலே எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது மேகா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டேன், அவள் லோக்கலில் ஆளை வச்சு தேடி இந்த மாதிரி தரேன்னு சொல்லியிருக்கா சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட்டை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும்போது ஃப்ரெண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைடி அப்படின்னா நான் தான் காசை தொலைச்சேன் அப்படிங்கிற உண்மை வெளியில் வந்துடும், நானே செல்லம்மா மேலே பழிய தூக்கி போட்டுட்ருக்கிறேன் அப்படின்னோடனே இவங்க பேசுகிறத எல்லாத்தையுமே இங்கே வந்து சித்து கேட்டிருந்தாரு. இப்போ சித்து வந்து மேகா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ படித்த பொண்ணு தானே, இந்த மாதிரி காசு காணாம போச்சுன்னா லோக்கலில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு கூட உனக்கு தெரியாது, சரிவா நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சித்துவும் மகேந்திரனும் அந்த கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு ஷாப்பில் வந்து சிசிடிவி இருக்குது, அதை பார்த்துட்டு போய் ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணும்போது சுரேந்திரன் மாட்டிக்கிறாரு. அவர் கார்லேருந்து வெளியில் வர்றது எல்லாமே அதில் சூப்பராக பதிவாக இருக்குது. அதை கொண்டு ஸ்டேஷனில் கொண்டு போய் ஒரு போலீஸ் கிட்ட காட்டுறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வண்டி நம்பரை வச்சு ஈஸியாக பிடிச்சிடலாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.